இலக்கிய பங்களிப்பிற்காக சான்றிதழை பெற்ற ஐயா திரு தேனி சீருடையான் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். பிரான்சிஸ் கிருபா அவர்கள் அதை பற்றி எல்லோருமே பேசிவிட்டார்கள். அவர் சொல்லி சென்றிருக்கிற செய்திகள் இரண்டு. ஒன்று, நண்பனை தேடு. ஏன்னா அவர் சொன்னது மாதிரி கடைசி காலத்தில் கூட மிகப்பெரிய மருத்துவ உதவியும் வாழ்வதற்கு வாழ்நாள் பூரா வாழ்வதற்கான பொருளாதார உதவியும் கிடைக்கிறது என்றால் அத்தனை பெரிய நட்பு கூட்டத்தை அவர் சேர்த்து வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஐயா யுமா வாசகி சொன்னது போல சரித்திரம் சரித்திர பிரபஞ்சம் பட்டென்று உடைந்து விட்டது என்று சொன்னபோது ரொம்ப மனம் நெகிழ்ந்து போனேன். அப்படிப்பட்ட ஒரு மறைவுங்கிறது அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. அவர் எரிக்க அவருடைய தொழிற்சாலை எரிக்கப்பட்ட போது அவர் சாகவில்லை. உடைமரத்தில் அவர் ஒரு பைத்தியம் என்று கட்டி வைத்த போது அவர் சாகவில்லை. ஒரு வடநாட்டுக்காரனுக்கு உதவி செய்ய போய் அவன் ஒரு கொலைகாரன் என்று சொன்னபோது அவர் சாகவில்லை. ஆனால் பித்து நிலையில் போதை நிலையில் இருந்தபோது அவர் இறந்து விட்டார் என்பது இன்னொரு செய்தி. நட்பை தேடு, எதையும் அளவோடு நுகர் என்ற இரண்டு செய்திகளை அவர் விட்டு சென்றிருக்கிறார் என்பதன் மூலமாக இந்த குழுவினர், பிளாக் ஃபெடரேஷன் குழுவினர் அற்புதமான இந்த விருதை வழங்கியிருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி. இன்னொன்று, இன்னும் ஒரு சில வார்த்தைகள். இங்கே இந்த விழாவிற்கு தாமுயகாசாவை சேர்ந்த தோழர்கள் பலரும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்னுடைய அந்த விருது வழங்கும் விழாவை கவனிக்க வேண்டும் என்பதற்காகவே இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நான் மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய எழுத்து இயக்கம் என்பது போல என்னுடைய எழுத்து இயக்கம் என்பது இரண்டு விஷயம். ஆரம்பத்தில் இந்த தேசத்தினுடைய வறுமையை பிரதிபலிக்க வேண்டும் என்பது. இன்னொன்று, ஜாதியற்ற ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்பது. இந்த மரபெல்லாம் நம்முடைய ஆதி தமிழ் மரபிலிருந்து வந்த விஷயங்களை உள்வாங்கி நான் எழுதியிருக்கிறேன். நாகராணியின் முற்றமும் ஒற்றை வாசமும் ஜாதியற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கான, அதுபடி உருவாகும் பொழுது உண்டாகிற அந்த ஆணவ கொலைகள் இல்லாத ஒரு சுமூகமான வாழ்க்கை உருவாவதற்கான படிநிலைகளை கொண்ட நாவல்களாக அவை இருக்கின்றன என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் நம்முடைய தமிழ் மரபு என்பது ஜாதியற்ற சமுதாயத்தை கொண்டது என்பதையும் நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். ஆதியில் நான்கு ஜாதிகளாக இருந்தது, இன்று 4000 ஜாதிகளாக பரிணமித்திருக்கின்றன. ஆனால் இப்போது திரும்பவும் குறுகி வருகிறது. ஒரு சிலர் திராவிட இயக்கத்தை பற்றி ரொம்ப மோசமாக பேசுகிற பொழுது நீங்கள் ஜாதி இல்லைன்னு மட்டும் ஏற்றுக்குங்க அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சமூக நீதி என்பது ஜாதியை மட்டும் சம்பந்தப்படுத்தியது அல்ல. அது ஜாதியை விளக்குகிற, அதிலிருந்து அந்த ஜாதியினுடைய எண்ணிக்கையையும் பரிமாணத்தையும் குறைக்கிற ஒரு சம்பிரதாயம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். அங்கு நான்கு ஜாதிகள் இருந்தன. இன்று பிசி, எம்பிசி, ஓபிசி, எஃப்சி, எஸ்சி, இப்படி தான் குறுகி வந்திருக்கிறது. இன்னொரு 50 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செட்டியார் ஜாதி இருக்காது, கள்ளர் ஜாதி இருக்காது, பள்ளர் ஜாதி இருக்காது, ஏபிசி, ஓபிசி, பிசி, எம்பிசி இதுதான் இருக்க போகுது. ஆக மொத்தம் திரும்பவும் வந்து சமூக நீதியின் மூலமாக அந்த ஜாதிகள் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாவதற்கான அடிநிலையை இன்று நம் சமுதாயம் அனுபவித்து கொண்டிருக்கிறது. அரசியல்வாதிகளும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை மையமாக கொண்ட இந்த ஜாதியற்ற சமுதாய நாவல்களை நான் படைத்திருக்கிறேன் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆதியில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஔவையார் சொன்னார், பிராமணர்கள் ஆட்சிக்கு வந்தால் செங்கோல் நிலைக்காது, சத்திரியர்கள் ஆட்சிக்கு வந்தால் வெறும் போராட்டம்தான் நடக்கும், வைசியர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் என்றால் ஊழலும் ஊதாரித்தனமும் பெருகும், நாலாம் ஜாதி என்று சொல்லப்படுகிற பாட்டாளி மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் பொழுதுதான் உண்மையான அரசு நிலைக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நூலாமேல் கோல்சாயும், நும்பரமேல் வெஞ்சமராம், கோலாமேல் அங்கே குடிசாயும், நாலாவாம் மந்திரியும் ஆவார், வழிக்கு துணையாவார், அந்த அரசே அரசு. அனைவருக்கும் வணக்கம். ஐயா இந்த இதை
இந்த விருதை உருவாக்கி தந்த பிளாக் ஃபெடரேஷன் அவர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஐயா தமிழ் அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்மனத்திலிருந்து எழுகிற நன்றி என்ற ஒரு சொல்லை தவிர வேறு எதையும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.